ஹலோ, வெல்கம் டு குக் வித் மீனா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் அச்சுமுறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காரம் போட்டு அச்சுமுறுக்குங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருளெல்லாம் எப்படி ரெடி பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பச்சரிசி, பொங்கல் பச்சைன்னு கிடைக்குங்க. பொங்கல் பச்சை, மாவு பச்சைன்னு கடையில் கேட்டால் கிடைக்கும். இந்த பச்சரிசியை இந்த படியில் ஒரு படி எடுத்திருக்கேன். ஒரு படி எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கணும். ஈரரிசியை அரைச்சிக்கணும். அப்படியே நைஸாக சலிச்சுக்கணும். அரைச்சி பாருங்கள், ஒரு மணி நேரம் ஊற வச்ச பச்சரிசியை நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி சலிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. மாவு அப்படி நைஸாக இருக்குது பாருங்கள். இப்போ இது அரிசி அளந்தது முக்கியம் இல்லைங்க, மாவு தான் நமக்கு முக்கியம். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்பு தான் கணக்கு உங்களுக்கு. நான் அந்த கப்பில் எடுத்திருக்கேன். ஒரு கப் போட்டாச்சு. ரெண்டு கப் போட்டாச்சு. பாருங்கள், அந்த கப்பில் நாலு கப் போட்டாச்சு. நான் அந்த கப்பில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்பை கணக்குக்கு வச்சுக்கோங்க. நாலு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப்பு கடலை மாவுங்க. கடலை மாவையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நாலுக்கு ஒன்றுங்க கணக்கு. நமக்கு அரிசி கணக்கு இல்லை, மாவு தான் கணக்கு நமக்கு அளவு. பாருங்க, அதில் ஒரு கப் கடலை மாவு, நாலுக்கு ஒன்று போட்டாச்சு. இந்த நாலு கப் அரிசி மாவு, ஒரு கப் கடலை மாவுக்கு ஆறு வரமிளகா, பத்து பூண்டு பல்லு, கொஞ்சம் பெருங்காயம், இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஆறு வரமிளகா, பத்து பூண்டு பல், கொஞ்சம் பெருங்காயம், இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அதோடு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டேங்க நான். மாவுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு அரைச்சிட்டேன். இந்த அச்சுமுறுக்கோட டேஸ்ட்டுக்கு சீக்ரெட்டே இதானுங்க, ரகசியம். இப்படி நல்லா அரைச்சிக்கணும், நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சி இப்போ அதை நல்லா மாவில் போட்டு கலக்கிக்கலாம். பாருங்கள், அரைச்ச வரமிளகா, பூண்டு, உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு கலக்கி இப்படி மாவு தோசை மாவு மாதிரி கரைச்சிக்கணுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரலன்னா கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கோங்க. வச்சு பார்த்துட்டு அப்புறம் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுதான் மாவு பதம். இப்படி தான் அரைச்சிக்கணும். அரிசி மாவு கடலை மாவு நாலுக்கு ஒன்று, நாலு பங்கு அரிசி மாவு, ஒரு பங்கு கடலை மாவு, அப்படி போட்டுக்கணுங்க. பாருங்கள், இதான் அச்சுமுறுக்கு கரண்டிங்க. பாத்திர கடையிலலாம் கிடைக்கும். அதை வாங்கி பழக்கணும்னா ஒரு பத்து நாள் எண்ணெயிலேயே ஊற போட்டுடணும். ஊற போட்டு அப்புறமும் திரும்ப இப்படி இந்த எண்ணெய் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை ஊற்றி வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த காஞ்ச எண்ணெயில் போட்டு போட்டு தான் நம்ம வச்சு எடுக்கணும். கரண்டியில் ஃபுல்லாகவும் வைக்கக்கூடாது, அரை கரண்டிக்கு தான் வச்சு எடுக்கணும். உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இப்போ எண்ணெயில் நல்லா கரண்டி காஞ்சிக்கிட்டு இருக்கு.
பாருங்கள் மாவில் வச்சு எடுக்கலாம். சொருன்னு சத்தம் கேட்குது பாருங்கள். ஒரு செகண்ட் அப்படியே விட்டுட்டு ப்ரீ ஆட்டினிங்கன்னு பாருங்கள் கலண்டு வந்துருச்சு. மெத்தட் மட்டும் பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் பாருங்கள். அவ்வளோதான் அச்சுமுறுக்கு. சூப்பரான மொறு மொறுன்னு கார அச்சுமுறுக்கு ரெடி ஆயிடுச்சு. தீபாவளிக்கு பண்ணலாம், வீட்டில் எதுவும் விசேஷம்னா கல்யாணம் விசேஷம் இதுக்கெல்லாம் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பூண்டு, வரமிளகா, பெருங்காயம், இந்த வாசம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் வெந்துருச்சு பாருங்கள். இப்படி இந்த நுரை அடங்கின உடனே தாங்க எடுக்கணும். இப்போ தான் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸ்டவ்வை மீடியம்லே வச்சு எடுக்கணுங்க. ஸ்டவ் ஃபுல்லாக வச்சிங்கன்னா கருகி போயிடும். ஃபஸ்ட்டு எடுக்க வரலன்னா ஒரு கம்பி மாதிரி வச்சுக்கிட்டு குத்தி குத்தி எடுக்கணும். ஒரு இது போட்டுட்டோம்னா திரும்ப எண்ணெயிலே இந்த கரண்டியை போட்டுடணும். போட்டு பாருங்கள் எண்ணெயில் காஞ்சிக்கிட்டே இருக்குது. கரண்டி கொதிக்கணுங்க அந்த எண்ணெயில். சுட சுட இந்த மாவில் வைக்கும்போது சுருன்னு சத்தம் கேட்கணும். கரண்டி ஃபுல்லாக நினச்சிங்கனாலும் வராது பாருங்கள். இப்படி உதறிட்டு அவ்வளோதாங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களே வீட்டிலே பண்ணிக்கலாம். பார்த்திங்களா சூப்பராக அச்சுமுறுக்கு பண்ணியாச்சு. இந்த காரம் வந்து உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 4 கப் அரிசி மாவுக்கு 6 வரமிளகா போட்டிருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக தேவைப்படும்னா மிளகா இன்னும் அதிகமாக போட்டுக்கலாம். 10 மிளகா கூட போட்டுக்கலாம். கம்மியாக பிடிக்கும்னா இன்னும் 3 மிளகா போட்டுக்கலாம். 6-ல் 3 போட்டுக்கலாம். அதே மாதிரி அரிசி மாவு வந்து 4 டம்ளருக்கு 1 கப்பு கடலை மாவுனா, கம்மியாக வேணும்னா 2 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப்பு கடலை மாவு போட்டுக்கலாம். அப்படியும் போட்டு செய்யலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.